இணைய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, நெட்ஒர்க்னா என்னென்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, மனுஷ உடம்பு தான் அந்த எக்ஸாம்பிள். அதாவது நமக்கு எதெல்லாம் தெரியுதோ, எதனாலலாம் வேலைகள் செய்ய முடியுமோ அதுதான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். விசிபிளாக ஃபிசிக்கலாக எதெல்லாம் இருக்குதோ அதை தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா கண், காது, மூக்கு, வாய், கை, கால், இதெல்லாமே ஹார்ட்வேர் தான், ஓகேங்களா? சாஃப்ட்வேர்னு சொல்லணும்னாக்க எதெல்லாம் சுயமாக அதோட வேலைகளையே, அது வேலை செய்யக்கூடிய கட்டளைகளை தருது, எதெல்லாம் வந்து டேட்டா தகவல்கள் வச்சு அது மணிப்புலேட் பண்ணிக்கிட்டு அதோட கணக்கு வழக்குகள்லாம் செஞ்சு அது கட்டளைகள் உருவாக்க தெரியுது, அதை மணிப்புலேட் பண்ண தெரியுது, அதெல்லாமே வந்து சாஃப்ட்வேர் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம மூளை, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது இது இந்த விஷயங்கள் தான் அப்படின்னு, அதாவது டேட்டான்னு சொல்லுவோம். சிம்பிளாக நம்ம ஒரு மொபைலை பார்க்குறோமோ, கம்ப்யூட்டரை பார்க்குறோமோ, புக்கை பார்க்குறோமோ, சீப்பு செருப்பு எதாக இருந்தாலுமே இது இதுக்குண்டான பொருள் தான், இதுதான் இந்த பொருள்னு நம்மளோட மெமரியிலேருந்து, நம்மளோட ஞாபக சக்தியிலேருந்து அந்த டேட்டாவை எடுத்து அதை மணிப்புலேட் பண்ணி இது நம்ம டிசைட் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, அதை எடுக்கிறதுக்கோ, அதை பார்க்குறதுக்கோ நமக்கு கட்டளை கொடுக்குற எல்லா அதிகாரமும் நம்ம மூளைக்கு தருது, அதான் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட்வேரையும் இந்த ஹார்ட்வேரையும், அதாவது இந்த மூளையையும் இந்த கைகால் இணைப்புகளையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். இதைத்தான் நெட்ஒர்க்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இது இந்த மூணுமே இணைந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்துட்டு நீங்கள் பல விதமாக நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆனால் இதுதான் ரொம்ப சிம்பிளான எளிதில் புரியக்கூடிய ஒரு உதாரணம். ஓ, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும், இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.